ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேக்மி டியூட். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டார்க் வெப் இல்லீகல் அப்படிங்கிறோம், ஆனால் இந்த டார்க் வெப்பை ஏன் இன்னும் இந்த கவர்மெண்ட் பேன் பண்ணலை அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியே வீடியோஸ் உங்களுக்கு இந்த வீடியோ சேனலில் ரெகுலராக வந்துட்டே இருக்க போகுது. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. என்னோட வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸையும் நீங்க அதில் ஷேரும் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு டீப் வெப்னா என்ன, டார்க் வெப்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு டீப் வெப்னா என்ன, டார்க் வெப்னா என்ன, இதுல எந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கு, இதை எப்படிலாம் நம்ம வியூ பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், இந்த ஐகார்ட்லயும் தரேன், நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டீப் வெப், டார்க் வெப் இல்லீகல்னு இருக்கு. ஆனா இந்த இல்லீகல் திங்கை ஏன் என்ன கவர்மெண்ட் பேன் பண்ணல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த டீப் வெப்பையும் டார்க் வெப்பையும் நம்ம நார்மலா சர்ச் இன்ஜின் மூலமா நம்ம சர்ச் பண்ண முடியாது. சர்ச் இன்ஜின்ல நமக்கு எந்த ஒரு லிங்க்குமே கிடைக்காது. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது தான், கூகுளில் எந்த கண்டென்ட்டுக்கான இண்டெக்ஸிங் பண்ணியிருக்கோ அது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். டீப் வெப்புக்கும் டார்க் வெப்புக்கும் நமக்கு எந்த ஒரு லிங்க்கும் கிடைக்காது. இது ஷேரபிள் மட்டும்தான். அப்படி இல்லை அப்படின்னா, இதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்காகவே மேக் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் டார் ப்ரௌசர். இந்த டார் ப்ரௌசரை வச்சு நீங்க எந்த ஒரு சர்ஃபிங் வேணாலும் இந்த டார்க் வெப்பையோ இல்ல டீப் வெப்பையோ நீங்க பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த டார் ப்ரௌசரை ஏன் இவங்க பேன் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இவங்க இன்னும் பேன் பண்ணல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டார் ப்ரௌசருக்கு பூரா ஃபண்டிங் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, யூஎஸ் பேஸ்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் இந்த டார் ப்ரௌசருக்கு பூரா ஃபண்டிங்கும் பண்ணிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், யூஎஸ்ல நிறைய பிரச்சாரம் பண்றதுனால இந்த நிறைய ஜேர்னலிஸ்டுகளுக்குள்ள நிறைய சண்டைங்க வருது. இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த மாதிரி கண்டென்ட போட்டாரு, இந்த ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி கண்டென்ட போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்டுங்களுக்குள்ளேயே அங்க நிறைய பிரச்சாரம், நிறைய சண்டைங்க வந்து அங்க உருவாக ஆரம்பிச்சிச்சு. இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த டார் ப்ரௌசரை முக்கியமா உருவாக்குனதுக்கான காரணமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். யாரு வேணாலும் எந்த ஒரு கண்டென்ட வேணாலும் ஷேர் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த பர்பஸ்க்காக தான் இந்த டார் ப்ரௌசர் உருவாக்குனாங்க. இந்த ஜேர்னலிஸ்ட்ங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவங்க நார்மல் ப்ரௌசர்ல இருந்து அவங்க எந்த ஒரு கண்டென்ட்டையும் அவங்க ஷேர் பண்ணுனாங்க அப்படின்னா ஈஸியா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஐபி அட்ரஸ் வச்சு அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே இந்த டார் ப்ரௌசர் மூலமா அவங்க எந்த ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்றாங்களோ, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ, என்ன பண்ணுனாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாச்சு. புரியுதா? இந்த டார் ப்ரௌசரை மோஸ்ட்லி வந்து இந்த ஜேர்னலிஸ்டுங்களுக்காக உருவாக்குனாங்க. அவங்க இந்த டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணட்டும், இதனால அவங்களோட ஸ்பீச்சை மட்டும்தான் அவங்க வெளியில போஸ்ட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும், இதை யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார் ப்ரௌசர் உருவாக்குனாங்க. இந்த டார் ப்ரௌசருக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல இது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ஜேர்னலிஸ்டுங்கள மட்டும் இவங்க போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜேர்னலிஸ்டுங்க மட்டும் இதுல தனியா தெரிய ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஃபோக்கஸ் வந்து ஜேர்னலிஸ்டுங்களுக்கு மேல மட்டும் போச்சு. ஜேர்னலிஸ்டுங்க வந்து இந்த டார் ப்ரௌசரை யூஸ் பண்ணி கண்டென்ட்டை ஷேர் பண்றாங்க அப்படின்லாம் நிறைய நியூஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே இந்த ப்ரௌசரை வந்து நம்ம வெறும் ஜேர்னலிஸ்டுங்களுக்கு மட்டும் வைக்க வேணாம், இதை ஜஸ்ட் நம்ம பப்ளிக் ஆக்கிடலாம். பப்ளிக் ஆக்கிட்டோம் அப்படின்னா இதை பப்ளிக் பீப்புள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கூட்டத்தோட கூட்டமா இந்த ஜேர்னலிஸ்டுங்களோட பேரு அப்படியே மறைஞ்சு போயிடும், கும்பலுக்குள்ள அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார் ப்ரௌசரை இவங்க பப்ளிக் ஆகினாங்க. பப்ளிக் ஆகினதுக்கு அப்புறம் இதை எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ரீசன் ஏன் இது பப்ளிக்கா அவைலபிள் ஆகுது. ஓகே, இப்ப இந்த ப்ரௌசரை, இந்த டார்க் வெப்பை, இந்த டீப் வெப்பை ஏன் இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இன்னும் பிளாக் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம கவர்மெண்ட் மோஸ்ட்லி சில காப்பிரைட்டட் வெப்சைட்ஸோ இல்ல டொரண்ட் வெப்சைட்டோ அதை கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிளாக் பண்ணாலும் அது நிரந்தரமா பிளாக் ஆக மாட்டேங்குது. புரியுதா? இப்பவே நம்ம இந்த ஜெனரேஷன்ல, இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம கவர்மெண்ட் நார்மலா நம்ம சர்ஃபேஸ் வெப்ல பண்ற கண்டென்ட்டையே அவங்கனால சரியா பிளாக் பண்ண முடியல. எந்த ஒரு ட்ரக் டீலிங்கா இருக்கட்டும் இல்ல வேற எந்த இதா இருந்தாலும் அதை அவங்களால கம்ப்ளீட்டா பிளாக் பண்ண முடியல. ஓரளவுக்கு பிளாக் பண்றாங்க, மறுபடியும் அந்த டொமைன்ஸ் மறுபடியும் வியூவபிளா மறுபடியும் வந்துருது. இந்த அளவுக்கு இந்தியாவில ரொம்ப அட்வான்ஸ்டா இல்லாத போது நம்ம இந்தியாவில இந்த டார்க் வெப்பையும் டீப் வெப்பையும் பேன் பண்றது
ரொம்ப கஷ்டம். ஆனா சர்ஃபேஸ் வெப்லயே இவங்க இன்னும் ரொம்ப ஃபிக்ஸ்டா இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படின்ற போது டார்க் வெப்லயும் டீப் வெப்லயும் இந்தியால அதிக எஃபர்ட்ட போட்டு இதை பேன் பண்ண முடியாது. இதே நீங்க யூஎஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அங்க இருக்கிற ஏஜென்சிஸ் எல்லாம் இதுல ரொம்ப எஃபர்ட் போட்டு மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் டீலிங் வெப்சைட்ஸ் அதுக்கப்புறம் சில ரொம்ப பாப்புலரான வெப்சைட்ஸ் எல்லாம் அவங்க அங்க பேன் பண்ணிட்டாங்க. என்னது யூஎஸ்ல வந்து இந்த டீப் வெப்ல டார்க் வெப்ல இருக்கிற நிறைய வெப்சைட்ஸ் அவங்க பேன் பண்ணிட்டாங்க. அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் இப்ப வியூ பண்ற மாதிரி இல்ல. இப்ப நீங்க நார்மலாவே யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நான் இந்த மாதிரி டார்க் வெப்புக்குள்ள போனேன், டீப் வெப்புக்குள்ள போனேன், அதுல வந்து பேய்ங்க இருந்துச்சு, பிசாசுங்க இருந்துச்சு, இப்படியே மனுஷங்களோட ரத்தத்தை எல்லாம் பிச்சு எடுத்தாங்க அப்படிலாம் நிறைய வீடியோ பாருங்க. அது எல்லாமே ஃபேக், ஓகேவா? அது எல்லாமே ஃபேக். இதே அந்த உண்மையை சொல்ல போனா டார்க் வெப்ல இருக்குது மனுஷன் கறியை எடுத்து திங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் அதுல அப்லோட் பண்ணுவாங்க, மனுஷன ரெண்டா வெட்டுற மாதிரி, மனுஷன் கறி எடுத்து திங்கிற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அதுல இருக்குது. ஆனா நீங்க பேய் பிசாசு நான் பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன், நிறைய பேர் வந்து இல்யூஷன் மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் அதுல அப்லோட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் உங்களுக்கு வீடியோஸ் யூடியூப்ல சொல்லுவாங்க. எல்லாமே அவங்க ஒரு அட்டென்ஷனை கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. சொல்ல போனா டார்க் வெப்புக்கு இவ்வளவு பெரிய ஹைப்பே தேவையே கிடையாது. இவங்க அதிக ஹைப் தந்துட்டனால எல்லாருமே டார்க் வெப்பை கண்டா பயப்படுற மாதிரி, டார்க் வெப்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர இமேஜினேஷன் கொண்டு விட்டு வர மாதிரி இருக்கு. இதுக்கு அவ்வளவு ஹைப்பே தேவையில்லை. மோஸ்ட்லி டாப் வெப்சைட்ஸ், டாப் ட்ரக் டீலிங் வெப்சைட்ஸ் இது எல்லாமே வந்து இப்ப மோஸ்ட்லி பேன் ஆயிடுச்சு. யூஎஸ் ஏஜென்சிஸ் வந்து இதை நார்மலி பேன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா பிளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐக்கானையும் நீங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா ரீச் ஆகும். தேங்க்யூ கைஸ்.